எங்க ஐயா அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஸ்டாலினை பார்த்து அன்புமணி கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் தம்பிகளை பார்த்து என்ன கேட்கறேன்னா, அண்ணனுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஏன்னா கடந்த கால் நூற்றாண்டா அண்ணன் வாயிலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர வயல்ல இறங்கி விவசாயம் பண்ணி யாராவது பாத்திருக்கீங்களா? அட, கால் ஏக்கர்ல கத்திரிக்காய் போட்டாவது யாராவது பாத்திருக்கீங்களா? 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, 5000 ஏக்கர்ல மாட்டு பண்ணின்னு மேடையில முழங்குறாரே தவிர அண்ணன் மாடு மேய்ச்சி யாராவது பாத்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் மாடு மேய்க்கிற மாதிரி போட்டாவுக்கு போஸ் கொடுத்தாவது யாராவது பாத்திருக்கீங்களா? இப்ப அண்ணன் எடப்பாடியாரு அண்ணன் மலையெல்லாம் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நானும் விவசாயி தானே பகுமானமா போட்டாவுக்கு போஸ் கொடுக்கறாங்கல்ல அந்த மாதிரி போஸ் கொடுத்தாவது யாராவது பாத்திருக்கீங்களா? 1000 ஏக்கர்ல எள்ளு தோட்டம், 5000 ஏக்கர்ல கொள்ளு தோட்டம்னு அண்ணன் மேடை போட்டு முக்கிறாரு. அண்ணன் வீட்டுல மாடி தோட்டமாவது போட்டிருக்கிறாரான்னு தம்பி எல்லாம் யாராவது எட்டியாவது பாத்திருக்கீங்களா? அப்புறம் என்ன கணக்குல விவசாயம் விவசாயின்னு அண்ணன் முக்கிறாப்புல நீங்களும் முட்டு கொடுத்துட்டு தெரியுற
வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு விவசாயத்தை பத்தின எந்த அடிப்படை புரிதலும் கிடையாது. விவசாயம் நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வெங்காயவியல்னு அண்ணன் போடுறதெல்லாம் எமோஷனல் ட்ராமா தான். அதை தாண்டி அதில் ஒரு கூந்தலும் இல்லை. ஆனால் ஒரு வகையில் அண்ணன் பெரிய தரமசாலி தான். வயல்லையே இறங்காம வாயிலேயே இத்தனை லட்சம் பேர்த்த தான் ஒரு விவசாயின்னு நம்ப வச்சிருக்காப்லையே, அண்ணன் உண்மையிலேயே பெரிய தரமசாலி தான். நான்லாம் ஆக்சுவலாக கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிக்கிறது, அடுத்த ஜென்மத்திலேயாவது அண்ணன் மாதிரி வாயிலேயே விவசாயம் பண்ணுற திறமையோட என்னை படைச்சிருன்னு தான். மற்றபடி விவசாயத்துக்கான நோபல் பரிசு அண்ணனுக்கு ஒரு தடவையாவது கொடுத்தாகணும். ஏன்னா மண் இல்லாமல், தண்ணி இல்லாமல், விதை இல்லாமல் வாயிலேயே வருஷ கணக்கில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.